டியர் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். மார்ச் 24ஆம் தேதி நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸ் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஒரு 10 சாப்டர்ஸ் இன்னும் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். 10th படித்தது எதுவுமே திருப்பி பார்க்காத மாதிரி இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் தவிர. இப்போ மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே மிக புதுசு உங்களுக்கு, அதனால ஒரு புது ஏரியாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் ஸ்கூல்ஸ் எல்லாம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால, அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் போர்ஷன்ஸ் முடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. இருந்தாலும் டிசம்பருக்குள்ளார மேக்ஸிமம் எல்லாரும் போர்ஷன் முடிச்சாச்சு, இப்போ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் பத்தி ஒரு ஐடியா, ஒரு மேப்பிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். புக் பேக் 1 மார்க்ஸ் தரவா பார்த்துருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 10th சாப்டர் வரைக்கும். ஒரு 15 1 மார்க் புக் பேக்ல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுப்போம், மேக்ஸிமம் ஒரு 16 17 கூட வரலாம். ஒரு 2 3 கிரியேட்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓன் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த 1 2 கிரியேட்டட் கொஷின்ஸை விட்டுட்டு கூட நீங்க 1 2 தப்பானாலும் பரவாயில்ல, ஒரு 15 1 மார்க்ஸ் நம்ம புக் பேக்ல இருந்து படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா மார்க் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம இன்டர்னல்ஸ்ல ஒரு 10 மார்க் நம்ம கிடைச்சிட்டா கூட ஒரு 25 மார்க் சேஃப் ஜோன்ல நீங்க இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம பிசினஸ் மேக்ஸ் பாஸ் பண்ணிட்டு 12th போயிட்டா போதும். 12th டே 1ல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சலாம், நிறைய பேர் நிறைய பிளான் எல்லாம் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் 11th இருந்து பாஸ் ஆயிட்டு போறதுக்கு சில சமயத்துல மார்க் வர மாதிரி இருக்கும் பிசினஸ் மேக்ஸ்ல, சில சமயம்ல மார்க் குறையற மாதிரி இருக்கும், சில சமயம்ல ஏற மாதிரி இருக்கும், சில சமயம்ல புரியாத மாதிரி இருக்கும், சில சமயம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல ஃபீல் பண்ணுவீங்க நம்ம பிசினஸ் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல. அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சாப்டர் 1 சாப்டர் 9 சாப்டர் 10. இந்த சாப்டர் 1 சாப்டர் 9 சாப்டர் 10 ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அது எந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சார் பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க முதலில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 1 9 10. 1 9 10 முடிச்சுட்டு தான் நீங்க அடுத்த கட்ட வேலைக்கு போகணும். இப்போ 1 9 10 முடிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 மார்க் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், அதிகபட்சம் அதை தாண்டி கூட வரலாம். நான் சொல்றது எல்லாமே மினிமம் மினிமம் ஒரு 25 மார்க் வந்துட்டா கூட, இதுல ஒரு 15 மார்க், இதுல ஒரு 10 மார்க், அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 40 மார்க், அதாவது ஒரு 50 மார்க் கேரண்டிக்கு நம்ம போயிடலாம். அப்ப 25 ஒரு 15 இன்டர்னல் பாத்தீங்கன்னாலே ஒரு 40 வந்துடும், சாரி இன்டர்னல் 1 மார்க், இன்டர்னல் ஒரு 10 கிடைச்சா கூட ஒரு 50 மார்க், அப்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இப்ப இது வரைக்கும் எதுவுமே படிக்காதவங்க, பிசினஸ் மேக்ஸே தொடாதவங்க, அட்லீஸ்ட் சாப்டர் 1 9 10 படிங்க, அதை படிச்சுட்டாலே நீங்க பாஸ் ஆயிடலாம். சார் 1 9 10 எனக்கு படிக்க கஷ்டமா இருக்கு சார், அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொடுங்க சார். அதுல பாத்தீங்கன்னா எது எது 5 மார்க்ஸ் படிக்கணும், எது எது 3 மார்க்ஸ் படிக்கணும், எது எது 2 மார்க்ஸ் படிக்கணும்னு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் பிளான். ஆக்சுவலா ஸ்டடி மேப் என்றால் என்ன இருக்கும்னா, எதை எதை படித்தால் என்னென்ன மார்க் வரும், எப்படி எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்றது தான் ஸ்டடி மேப். அதுலயும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கேக்குறீங்க, இது கூட என்னால 3 சாப்டர் கூட படிக்க முடியாது சார், அதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை சார், அந்த அளவுக்கு நான் பிஸி சார், என்னால படிக்க முடியல சார், எனக்கு ஞாபகம் வர மாட்டேது சார், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை எனக்கு உடம்பு பிரச்சனை, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் சாப்டர் 1ல நான் கொடுத்துருக்க சம்ஸையாவது நீங்க படிக்கணும். 5 மார்க்ஸ்ல எதாவது படிக்கணும், 3 மார்க்ஸ்ல எதாவது படிக்கணும், 2 மார்க்ஸ்ல எதாவது படிக்கணும் கொடுத்துருக்க பாருங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதையாவது முடிங்க. அதே மாதிரி 9th சாப்டர்ல 9.1 9.2ல எந்தெந்த 5 மார்க் முடிக்கணும், எந்தெந்த 3 மார்க்ஸ் முடிக்கணும், எந்தெந்த 2 மார்க்ஸ் முடிக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் எதாவது படிக்கணும் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை முடிச்சிடுங்க. அதே மாதிரி 10th சாப்டர்ல 10.1 10.2ல எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், 3 மார்க்ஸா இருக்கட்டும், 5 மார்க்ஸா இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், இதை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நம்மளுடைய டாப் ப்ரையாரிட்டி அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மாடல் முடிஞ்சிடும். அப்ப நீங்க பாஸ் ஜோனுக்கு வந்துருவீங்க. பாஸ் ஜோனுக்கு வந்துட்டு உடனே அடுத்த ஸ்டடி மேப் நீங்க எங்க போக போறீங்கன்னா அதுக்கு அடுத்தது எந்த சாப்டருக்கு போகலாம், செகண்ட் ப்ரையாரிட்டி எந்தெந்த சாப்டர், சாப்டர் நம்பர் 8, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 3. மினிமம் மார்க்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 7 8 8 மார்க்ஸ் வரலாம். மினிமம் நான் சொல்றது எல்லாமே மினிமம் மார்க்ஸ். அப்போ இது ஒரு 8 8 16 16 பிளஸ் கூட 23 மார்க், அப்போ டோட்டலா ஒரு 75 மார்க் கிட்ட போய் ரீச் ஆயிடலாம் செகண்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா. ஆக்சுவலா நீங்க சாப்டர் 8 ஃபுல்லா படிக்கணும், சாப்டர் 2 ஃபுல்லா படிக்கணும், சாப்டர் 3 ஃபுல்லா படிக்கணும். படிச்சுட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு 23 இருந்து 25 மார்க் உங்க கூட இருந்துச்சுன்னா 75 மார்க் வந்துடும். சார் என்னால அவ்வளவு படிக்க முடியாது சார், டைம் சுத்தமா இல்ல, நான் முன்னாடியே படிச்சு வைக்கலன்றவங்க அட்லீஸ்ட் இந்த சம்ஸ படிச்சுட்டீங்களான்னு ஒரு வாட்டி பாத்துங்க. 8.1 8.2ல இந்த சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க.
இதை ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துருங்க. அதே மாதிரி 2.1 2.6 வரைக்கும் இதான் டாப் ப்ரையாரிட்டி சம்ஸ், இந்த சம்ஸ் முதல்ல போட்டு பாத்துருங்க. சாப்டர் நம்பர் டூல பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது நீங்க மினிமம் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்ப நம்மளுடைய செகண்ட் ப்ரையாரிட்டியில பாத்தீங்கன்னா சாப்டர் 8 ஃபர்ஸ்ட் முடிக்கணும் நீங்க, அதுக்கப்புறமேட்டு சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறமேட்டு சாப்டர் 3. இந்த மூணு பார்ட் தான் உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில நீங்க ஆல்ரெடி எதை எதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 1, 9, 10 முடிச்சுட்டு இருப்பீங்க. 1, 9, 10 முடிச்சுட்டு இருப்பீங்க நீங்க. இப்போ செகண்ட் ப்ரையாரிட்டியில உங்களுக்கு எது போயின்னு இருக்குதுன்னா சாப்டர் நம்பர் 2 ஆஸ் வெல் அஸ் 3, அது மட்டும் இல்லாம 8. அப்போ சாப்டர் 8, 2, 3 முடிங்க, ஒரு 25 மார்க் வந்துடும் உங்களுக்கு. அப்போ டோட்டலா ஒரு 75 ஸ்கோர் கிட்டத்தட்ட ரீச் பண்ணிடலாம். 8.1 மினிமம் இதையாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு போங்க. 2.1 கம்ப்ளீட்டா நான் கொடுத்துருக்க சம்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம போட்டு பார்த்துட்டு போங்க. 3.1 to 3.6 வரைக்கும் அனாலிட்டிகல் ஜியோமெட்ரியில நான் கொடுத்துருக்க சம்ஸ் முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 75 மார்க் நீங்க கிட்டத்தட்ட ரீச் ஆயிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டடி மேப் பிரகாரம் நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ தேர்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாப்டர் நம்பர் 7. சாப்டர் நம்பர் 7 ரெட்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 6, அப்புறம் சாப்டர் நம்பர் 4, அப்புறம் 5. ஃபர்ஸ்ட் 4 முடிச்சுட்டு 5 படிங்க, இல்ல 5 கஷ்டமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 4 முடிங்க, அல்லது 4 எனக்கு கஷ்டமா இருந்துச்சு 5 ஈஸியா இருக்குன்னா எப்போ உங்க சாய்ஸ். அப்போ இந்த ரெண்டு சாப்டர்ல ஒரு 25 மார்க் மறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 40 மார்க் தாண்டிடுவீங்க. நான் சொல்றது எல்லாமே மினிமம் மார்க்ஸ். உங்க குவெஸ்டின் பேப்பர் மொத்தம் 140 மார்க் இருக்கும் சாய்ஸஸ் போக. அப்போ சாய்ஸஸோட நீங்க பார்க்கும்போது 140 சாய்ஸஸ் போக 90 மார்க் வந்துடும் வச்சுங்களேன். நான் சாய்ஸஸ் எல்லாம் சேர்த்து கூட மினிமம் போட்டு ஒரு 113 மார்க் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீங்க இதெல்லாம் முடிச்சாலே உங்களுக்கு 100 மார்க்ஸ் கிராஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு சாப்டர் விட்டுட்டா சென்டம் வருமா சார்னா, சில சமயம் அது கம்பல்சரியில கேட்டானு வச்சுக்கோங்க அந்த சாப்டர்ல இருந்து. அப்போ சென்டம் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் நாங்க எந்த சாப்டர் விடாம ஃபுல்லா படிங்கன்னு சொல்றோம். இன்கேஸ் இந்த சாப்டர் 7 உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நான் கொடுத்துருக்க சம்ஸையாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி 6th சாப்டர்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார்னா அட்லீஸ்ட் இந்த சம்ஸையாவது போட்டு பார்த்துட்டு போங்க. இதுல எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்த கட்டம் 4.1 to 4.4 வரைக்கும் இதை கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகா நீங்க சென்டம் எடுத்துடலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ பொறுத்த வரைக்கும் என்னால 6th சாப்டர்ல எதுவுமே படிக்க முடியாதுன்னா 6.3 ஆவது மினிமம் படிக்கணும் நீங்க, அல்லது 6.2 உங்களுக்கு ப்ராஃபிட்ல மேக்சிமம் மினிமம் இருக்கும் அதையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு மினிமம் லெவல் 6.1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட்லாம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 ப்ரையாரிட்டி சம்ஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. இந்த 3 ப்ரையாரிட்டி சம்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகா நீங்க எந்த லெவல் மார்க் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லெவலுக்கு வந்துடலாம். அப்போ திருப்பியும் நம்ம சொல்றது என்னன்னா 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன மாதிரி 5th சாப்டர்ல எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்ற விஷயங்களும் இதுல இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது 5th சாப்டர்ல இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இது 4th சாப்டர்ல இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இது 6th சாப்டர்ல இருக்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க தரவா. அப்போ பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th பிசினஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் எடுக்கிறது அதாவது பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா சென்டம் எடுக்கிறதுக்கு 10 சாப்டர்ஸ் தரவா படிச்சாகணும். ஃபுல்லா படிக்க முடியலனாவாது நான் கொடுத்த சம்ஸை படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 95+ நீங்க தாராளமா எடுக்கலாம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எக்ஸாம் போடும் போது நீங்க கொஞ்சம் பயப்படக்கூடாது, எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. கால்குலேட்டர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க சென்டம் எடுப்பீர்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.